ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெறுக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன் சனி புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய செங்கரும்பு சுவைக்க வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ரிஷபம் குடும்பத்தில் நிம்மதி பூத்து குலுங்கும். பொறுமையும் பொறுப்பும் உயரும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மாறி சமநிலை உண்டாகும். சிறிய முதலீடுகளை செய்வீர்கள். தொழிலில் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டாம். சிறு அலைச்சல்களுக்கு பின்னரே செயல்கள் சாதகமாக முடிவடையும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் இருக்காது. உடன் பிறந்தோருடன் இணக்கமாக பழகுவீர்கள். போட்டிகளால் பாதிப்பு இருக்காது. அரசு வழியில் தொடர்ந்த கெடுப்பிடிகள் குறைய தொடங்கும். மனதுக்கு இனிய மகிழ்ச்சி தரும் பயணம் இருக்கும். வசிக்கும் வீட்டை மாற்றுவீர்கள். சுறுசுறுப்புடன் விவேகத்துடன் காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். பண விஷயங்களில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். புதிய கடன்கள் என்று எதுவும் ஏற்படாது. வழக்கு விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்தால் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தனித்துவ செயல்களால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் பயனடைவீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்தவரை சந்தித்து அவர்கள் மூலம் செய்தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சிறிது கண்டிப்புடன் நடப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பண வரவும் ஊதிய உயர்வும் நன்றாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் என்பதால் அவர்களை பற்றி பிறரிடம் பேசாமல் மௌனமாக இருப்பது நல்லது. அலுவலக ரீதியான பயணம் அனுகூல பயன்களை தரும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை முனைப்புடன் செய்து லாப இலக்கை அடைவீர்கள். கூட்டாளிகளும் நண்பர்களும் ஒத்துழைப்பார்கள். கடன் கொடுக்காமல் கராராக பேசி வியாபாரத்தை விரிவுபடுத்தவும். பொருளாதார வளம் நன்றாக இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் பெருக்கத்தை காண்பீர்கள். திறமைகள் வீண் போகாது. சக விவசாயிகளுக்கு உதவி செய்வீர்கள். உப தொழில்களிலும் கவனம் செலுத்துவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியமும் ஆற்றலும் மிகுதியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள். கட்சி தலைமையிடம் நற்பெயரை எடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பை காண்பீர்கள். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் மன நிம்மதி அடைவீர்கள். வருமானம் கூடுதலாகும். கடமைகளில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள். பெண்களுக்கு உறவினர்களிடம் அன்புடன் நடக்கவும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கணவருடன் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் கடமைகளை சரிவர ஆற்றுங்கள். ஆன்மீகத்தில் மனதை செலுத்துங்கள். பணம் மிகுதியாகவே வரும். மாணவர்களுக்கு உடல் வலிமை பெற உடற்பயிற்சிகளையும் மன வலிமை பெற யோகா போன்றவைகளையும் மேற்கொள்வீர்கள். விளையாட்டுகளில் வெற்றி பெறுவீர்கள். புத்தாண்டில் மன நிறைவுடனே வாழ்வீர்கள். பரிகாரம் துர்க்கையை வழிபடவும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.